எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் நியூவாக பார்த்துட்டு இருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரூபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை வெரைட்டி தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொடி பசலைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கீரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் கொடி பசலையிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. க்ரீன் கொடி பசலை, இப்போ பார்த்துட்ருக்க பர்பிள் கொடி பசலை, தரைப்பசலை, அது இல்லாமல் சிலோன் பசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிற வெரைட்டி வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வளரக்கூடியது. நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக கூட இந்த செடியை வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய அந்த மாவு பூச்சி தொல்லை, அந்த அசூனி பூச்சி தொல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வரல. நாங்கள் தரையில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் டெரஸில் கூட இதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். இந்த செடி சீட்ஸ் மூலிமாவும் வருங்க. இப்போ பழம் வந்து அந்த ஒரு மாதிரி நசுக்கி காட்டினா வருது பார்த்திங்களா, அந்த லிப்ஸ்டிக் கலருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சின்ன வயசில் கூட வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒன்று இங்கு மாதிரி தெளித்து விளையாடுவோம், அப்படி இல்லைனா லிப்ஸ்கே கூட இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்டெம் கட்டிங் மூலிமாவும் வரும். இது ஜஸ்ட் அப்படியே சும்மா ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லைனா 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்மால் கட்டிங் எடுத்து வச்சிங்கன்னா கூட புதுத்தளிர் வந்து அதுலேருந்து புது செடி வந்துடும். இதோட பழங்கள் பார்க்க அந்த பெப்பர் சைஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளாக் பெப்பர் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இதோட பாட்டிங் மிக்ஸ் 1 பங்கு கொக்கோபிட், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட், 1 பங்கு ரெட் சாயில், அப்படி இல்லைன்னா கார்டனிங் சாயில், இது கூட 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொடி வகையாக இருந்தாலும் இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாலாம் போகாது, அதனால் நீங்கள் 12x12 சைஸ் க்ரோபேக் வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு போதும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரே ஒரு செடி தாங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை கிடைக்குதுன்னு. இப்போ ஆடி சீசன் பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் புளிச்சக்கீரை, இப்போ காட்டிகிட்ருக்கிற இந்த கொடிப்பசலை, இந்த மாதிரி ஒரு செடி வச்சாவே நமக்கு நிறைய கீரைகள் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான கீரை டைப்பும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு டைம் வச்சு விட்டால் 1-6 மாதத்துக்கு ஆகாது அதுலேருந்து நம்ம கீரை எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பாலக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4 மாதம் உங்களுக்கு கண்டினியூவாக ஹார்வெஸ்ட் கிடைக்கும். டெரஸ் கார்டனுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களே பிகினர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்தில் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருதுன்னா மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு கீரை வந்து விதைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து என்ன இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிடும். அதே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு கண்டினியூவாக ஹார்வெஸ்ட் கொடுக்குற மாதிரியான செடிகளாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைம் தான் நீங்கள் வந்து செடி எல்லாமே வந்து நடவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு கீரையை போய் பறித்து எடுத்துகிட்டு வரலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாத மாதிரியான ஐட்டம்ஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டெரஸ் கார்டன் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது அந்த பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இந்த பூச்சிக்கு என்ன பண்ணுறது அந்த பூச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கூகுள் சர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கணும். ஸோ ஈஸியாக என்னென்ன வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த ஆடி சீசன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே சமயம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கணும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த கொடிப்பசலை பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து இதை சாப்பிடும்போது நிறைய கிடைக்கும். அப்புறம் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால் தொங்க விட்ட மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கம் வரும் அந்த பாதத்துலலாம். இந்த கீரை சாப்பிடும்போது அந்த பாதத்தோட வீக்கம் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்னையோட ஆஃபர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. 12x12 சைஸ் க்ரோபேக் 2 பீசஸ் வந்து இன்னையோட வின்னருக்கு நாங்கள் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோ பார்த்துட்டு 1 ஹவரில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு 12x12 சைஸ் க்ரோபேக் 2 பீசஸ் நாளைக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். இதோட வின்னர் யாருன்றதையும் நாங்கள் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறோம். இந்த கொடிப்பசலை சாப்பிடும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாடி ஹீட்டாக இருக்கவங்க இந்த கீரையை சாப்பிடும்போது பாடி கூல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த செடியிலேருந்து பறித்த பழங்கள் தான் இவ்வளோ எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த பழங்களை வந்து நம்ம அப்படியே நிழலில் உலர்த்தணும். ஒரு சிலர் வந்து தண்ணியில் போட்டு அந்த பழத்தை வந்து நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் போட்டும் உலர்த்துவாங்க. நாங்கள் வந்து அப்படியே டைரெக்டாகவே நியூஸ் பேப்பர் மேலே போட்டு அப்படியே வந்து உலர்த்தி எடுத்துடுவோம். ஒரு 10-15 டேஸ் உணர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெப்பர் மாதிரி கிடைக்கும், அது வந்து நம்ம விதைக்கு வந்து வச்சுக்கலாம்.
மாடி தோட்டம் பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி விதைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி இருந்தாவே எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ கீரை கிடைக்கும். ஸோ ஒரு பத்து விதை வருது அப்படின்னா பத்து விதையும் நீங்கள் ஒட்டுக்க முளைக்க வைக்காதீங்க, ஒரு ரெண்டு செடி போடுங்க, அது வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்தது ட்ரை பண்ணுங்க. ஆனால் மேக்ஸிமம் இது ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு செடி போட்டு அதை நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரைகள் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நேச்சுரல் லிப்ஸ்டிக் அப்படின்றதுனால இதோட கலர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட அந்த லிக்விட் கூட அந்த ஒரு கேசரி மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். விதைகளை எப்போவுமே நிழலில் தாங்க உலர்த்தணும். இது இப்படி இந்த மாதிரி நீங்கள் உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஹோமத்தில் இருக்கிற சாம்பல் கிடைச்சிது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த விதைகளோடு அப்ளை பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் பறித்ததும் இந்த மாதிரி கொட்டி உலர்த்தி வைக்கலை அப்படியே ஒரு கப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பூஞ்சை பிடிச்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி சீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நாங்கள் சேல் பர்பஸ் அப்படின்றதுனால நாங்கள் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு சீட்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பூக்கள் வர ஸ்டேஜ்லேயே அதை கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இலைகள் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து அந்த கீரை வந்து பறிச்சிக்கலாம், உங்களுக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும். நீங்கள் பூக்கள் விடும்போதோ இந்த மாதிரி பழங்கள் விடும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த கீரைகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் வந்து போகாது. அதனால தான் சொல்கிறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் விதைகள் விடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த நுனியை வந்து கிள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கீரைகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியா இந்த மாதிரியான லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் செடிக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா வர்மி கம்போஸ்ட், கவுடங் மேனூர் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி கொடுத்தாவே போதும். வேறு எதுவும் ஸ்பெஷல் உரம்லாம் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. எஸ்டர்டே வின்னர் யார் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோகுல் கந்தன் இவங்க தான் எஸ்டர்டே வின்னர். இவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததும். கொடி பசலையில் உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குதுங்க. நம்ம சாப்பிடும் போது ஒரு சிலர் வந்து கலோரிஸ்லாம் கால்குலேட் பண்ணுவீங்க இல்லைங்களா, இதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, கலோரிஸ் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இதில் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இந்த கீரையை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அது சூப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரெயின் சீசன் சம்மர் சீசன் அப்படின்னு சீசன்லாம் கிடையாதுங்க, எல்லா சீசன்லேயும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். நான் சொல்லிகிட்ருக்கிற டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ் கார்டன் பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெரஸ் கார்டன் போடுறது வந்து ஈஸியாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரோபேக் ஆஃபர் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, கம்மிங் வீக்கில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.